என் அம்மா பள்ளியெல்லாம் பெருசாக படித்தது இல்லை, படித்தோமா என்னன்னு கூட தெரியாது. ஆரம்ப பள்ளிக்கூடம் வந்து நமக்கு வந்து பள்ளி படித்தோமான்ற சந்தேகம் கூட இருக்கும். நம்ம பாட்டெலாம் வீட்டிலேருந்து மொத்தமாக போவோம், காலையில் போவோம், கொஞ்சம் படிச்சுட்டு மதியம் வீட்டுக்கு சாப்பிட வருவோம், அப்போ திரும்ப போவோம். இது வந்து வீட்டுக்கும் நமக்கு பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கலாம். அப்படி போயிட்டு படிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் வர்றப்பையும் அப்படி வருவோம். பெருசாக பிளான்லாம் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போகணும், வீட்டில் இருந்தால் வேலை செய்வாங்க சொல்லுவாங்க. ஏன்னா விவசாய குடும்பம், வேலை செய்ய சொல்லுவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு அதுக்கு நிம்மதியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதாவது சொல்லிக் கொடுக்குறது இருந்தால் படிச்சுக்கிட்டு. பெரிய ஆரம்ப காலத்தில் பெரிய பிளான்லாம் இல்லை, நாம் இப்படி வரும் அப்படி வரும்ன்ற எண்ணங்கள்லாம் கிடையாது. அப்போல்லாம் பெரிய பிளான் இல்லை. நாம் வந்து படிக்கணும், எல்லோரும் போகிறாங்க, படிக்கிறப்போ ஒரு ஜாலியாக இருக்குது. வீட்டுக்கு போனால் வீட்டு வேலைகள் செய்யணும், விவசாய குடும்பத்தில் எல்லா வேலைகளும் செய்யணும். அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வேலைகள் செய்ய வேண்டியதில்லை, பள்ளிக்கூடம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்துடலாம். பெரிய இங்கே சொல்கிறாங்களே யூனிஃபார்மு அப்படி இப்படிலாம் கிடையாது. நமக்கு ஏதாவது ஒரு சட்டை ரெண்டு சட்டை இருக்கும், ஒரு க்ளீன் சட்டை இருக்கும், அதை துவச்சி போட்டு எடுத்து ஒரு பையில் ரெண்டு புக்கை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு அதில் ஒரு ரெண்டு ஒரு ஒன்று ரெண்டு நோட்டு இருக்கும், அதை வச்சுட்டு என்னத்தையோ எழுதிட்டு என்னத்தையோ படிச்சுட்டு வந்து இப்போ என்னமோ பெரிய ஒரு ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை, அப்படி தான் இருந்தது. பெரிய அதான் ஒரு படத்தை ஒரு பாட்டில் சொல்லுவாங்களே, இலக்கணமும் படித்ததில்லை தலைக்கணமும் எனக்கு இல்லைன்ற மாதிரி. நம்ம பெருசாக இலக்கணங்கள் சொல்லி கொடுத்து ஆங்கிலத்தில் 8வது வந்த பிறகு தான் ஏதோ ஏபிசிடியாக சொல்லி கொடுத்தாங்க. அப்படி அப்படியே படித்து எப்படி அப்படியே பண்ணி இப்படி ஓரளவுக்கு இப்போ வந்துட்டோம். நம்ம பள்ளிக்கூடங்க வாழ்க்கையெல்லாம் நினைக்கிறப்ப ஆனால் சந்தோஷமாக இருந்தோம். அதுதான் இப்போ இருக்கிற இந்த இப்போ இருக்கிற மாணவர்கள் அந்த நாங்கள் படிக்கிற காலத்தில் இருக்கிற அந்த அறிவை விட இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நிம்மதியாக இருக்கிறாங்களா, சந்தோஷமாக இருக்கிறாங்களா என்ற கேள்வி. நாங்கள் அந்தளவுக்கு அப்போது இவங்க படித்தளவுக்கு இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஆனால் அந்தளவுக்கு அறிவு கூர்மை இல்லை என்றாலும் கூட சந்தோஷமாக இருந்தோம். அந்த பள்ளிக்கூட வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்தோம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க அந்த மாதிரி அனுபவிக்கிறாங்களா என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது.